மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு கிரகர் ஜோகன் மென்டல் பாரம்பரிய கடத்துதலை முதன்முதலாக வெளியிட்டார் ஆஸ்திரிய நாட்டுத் துறவியான மெண்டல் தன் ஆய்வுக்கு பட்டாணி செடியில் அதாவது பைசம் சட்டைவம் உயரப் பண்புகளான நெட்டை அல்லது குட்டை செடிகளை இயற்கையான முறையில் வளரச் செய்தார் தன்மகரந்த சேர்க்கை மூலம் விதைகள் அதனுடைய பெற்றோர் பண்புகளான நெட்டை அல்லது குட்டை வடிவிலேயே இருந்தன இவை தூய பண்புகளாக கொள்ளப்பட்டன இத்தூய இன பெற்றோர்களான நெட்டை அல்லது குட்டை செடிகளை கலப்பு செய்து அவற்றின் மூலம் பெறப்பட்ட விதைகளை கணக்கிட்டார் பெற்றோர் தலைமுறைகளான தூய நெட்டை தூய குட்டை பண்புகளுடன் கூடிய பெற்றோர்களை கலப்பின் மூலம் பெறப்பட்ட முதல் தலைமுறையில் அதாவது எஃப் ஒன்னில் இடைப்பட்ட உயர பண்புகளைத் தராமல் பெற்றோர் பண்புகளில் ஒன்றான நெட்டை பண்பினை மட்டுமே கொண்டிருந்தன இதனை தற்கலப்பு செய்து இரண்டாம் தலைமுறை எஃப்டூ பெறப்பட்டதும் இதில் முதல் தலைமுறையில் வெளிப்படாத பண்பு வெளிப்பட்டது இத்தலைமுறையில் பெறப்பட்ட நெட்டை குட்டை பண்புகள் த்ரீ ஈஸ்டு ஒன் என்ற விகிதத்தில் இருந்தன மேற்கூறிய ஆய்வில் ஒரே ஒரு பண்பான உயரம் என்பதனைக் கொண்டு ஆய்வு செய்ததனால் இதனை ஒரு பண்பு கலப்பு என பெயரிட்டார் பாரம்பரியத்தின் தன்மை ஜீன்களினால் நிர்ணயிக்கப்படுகின்றன இவைகளே பாரம்பரியத்தின் காரணிகளாகின்றன ஒரு பண்பின் இரு வேறுபட்ட பண்புகளைக் கொண்டுள்ள ஜீனமைப்பு தன்மைக்கு அல்லீல்கள் என்றும் அல்லீல்கள் வெளிப்படுத்தும் பண்பிற்கு அல்லீலோ மார்புகள் என்றும் அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு நெட்டை மற்றும் குட்டை தாவரங்கள் உருண்டையான அல்லது சுருக்கம் கொண்ட விதை உரை வெள்ளை அல்லது ஊதா நிற மலர் உயிர்களின் புற அமைப்பின் மாறுபாடுகளே வேறுபாடுகளை உருவாக்குகின்றன